ஏரியில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை கொள்ளையடித்த வழக்கில் கோவையைச் சேர்ந்த பலே திருடன் போலீசில் சிக்கியுள்ளார். 3 வருடங்களாக திருந்தி வாழ்ந்த திருடன் மீண்டும் திருட்டில் ஈடுபட்டது ஏன்? 16க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய திருடன் கடந்த 3 வருடங்களாக திருந்தி வாழ்ந்து வந்துள்ளார். கார் ஓட்டுநராக வேலை பார்த்து புதுச்சேரிக்கு சென்றவர் மது குடிக்க பணம் இல்லாததால் அங்கிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து செய்தது என். புதுச்சேரி உருளையன்பேட்டை அருகே உள்ள முல்லை நகரைச் சேர்ந்தவர் மணிகண்டன் கடந்த 16ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு மனைவியுடன் வெளியே சென்றுள்ளார். பின்னர் மாலை வீடு திரும்பியவர் உள்ளே சென்று பார்த்தபோது படுக்கையறையிலிருந்த பீரோவின் கதவு திறந்து கிடந்தது. அதிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15,000 பணம் திருடு போனது. அதிர்ச்சியடைந்தவர் உடனே உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த வீதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது சந்தேகப்படும்படியாக நடந்து செல்லும் நபரின் புகைப்படத்தை கைப்பற்றிய போலீசார் அந்த நபர் குறித்து விசாரிக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் எந்த தகவலும் கிடைக்காததால் தமிழக போலீசாரின் உதவியை அவர்கள் நாடியிருக்கின்றனர். இமெயில் மூலம் அனுப்பப்பட்ட புகைப்படத்தை பார்த்ததும் தமிழக போலீசாருக்கு சட்டென்று அந்த நபரின் அடையாளம் தெரிந்தது. கோவையைச் சேர்ந்த பலே திருடன் கார்த்திகேயன் தான் இவர். கார்த்திகேயனின் செல்போன் எண் சம்பவ இடத்தில் உள்ள செல்போன் டவரில் பதிவாக கொள்ளையில் ஈடுபட்டது இவர்தான் என்பதை உறுதி செய்தனர். பூட்டி கிடக்கும் வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடிப்பதில் கைத்தேர்ந்த திருடனான கார்த்திகேயன் மீது 16 திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. 2020க்கு பிறகு திருந்தி கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தவர் புதுச்சேரிக்கு சவாரிக்கு சென்றுள்ளார். சென்ற இடத்தில் கையிலிருந்த பணத்தை காலி செய்தவர் குடிக்க பணம் இல்லாததால் மீண்டும் திருட்டில் இறங்கியுள்ளார். அப்போதுதான் கார்த்திகேயன் மணிகண்டனின் வீட்டிற்குள் புகுந்துள்ளார். வீட்டின் வெளியே மின்சார பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த சாவியை தூக்கி பீரோவிலிருந்து 25 சவரனை திருடியுள்ளார். இதனையடுத்து தனிப்படை அமைத்து கார்த்திகேயனை கோவையில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பின்னர் அவரை புதுச்சேரி போலீசில் ஒப்படைத்து சிறையில் அடைத்துள்ளனர். 3 வருடங்களாக திருந்தி வாழ்ந்து வந்த திருடன் குடிக்க பணம் இல்லாததால் மீண்டும் திருட்டில் இறங்கிய சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.